Hi friends, in the video la nama vandu git oda default editor eppadi vandu maatradhu appadina paaka porom. So git oda default editor pathina vim appindra or editor. Idhu vandu rombave or powerful ana text editor. Ana enna prachana appadina நிறைய பேருக்கு வந்து இதோட காம்ப்ளெக்சிட்டி பிகினர்ஸுக்கு புரியாது, புரிய கொஞ்சம் டைம் ஆகும். விம் பற்றியே ஒரு தனி கோர்ஸ் கூட போடலாம், அந்த அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அது புரிய டைம் ஆகும் அப்படின்றதுனால ஈஸியாக இருக்கிறதுக்காகவும் கிராஃபிக்கலாக இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய்ட்டு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்னு சர்ச் பண்ணி டவுன்லோட்ஸில் போய் உங்களுக்கு தேவையான வேர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த டைரக்டரிக்கு போங்க. இப்போ நான் வந்து டீல ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டைரக்டரியை காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இதை என்விரான்மெண்ட் வேரியபிளில் செட் பண்ண போகிறேன். ஸோ எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை கிளிக் பண்ணி இங்கே சிஸ்டம் வேரியபிள்ஸில் பாத் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கிளிக் பண்ணி இங்கே நியூ அப்படின்னு கிளிக் பண்ணி, ஸோ அந்த நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் நம்ம காப்பி பண்ண பார்த்து இங்கே கொடுத்தாச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போது நம்ம நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்க்கு என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கிட் பேஷில் போயிட்டு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொன்னோன்னா சிஸ்டமுக்கு வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுது. இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கிட்டில் டீஃபால்ட்டான எடிட்டரை நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்க்கு மாத்துறது தான். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா, கிட் கான்ஃபிக் ஹைஃபன் ஹைஃபன் குளோபல் கோர் டாட் எடிட்டர். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த எடிட்டரை வந்து யூஸ் பண்ணணுமோ அந்த எடிட்டரை இங்கே கொடுக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் நான் சில ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னா, மல்டி இன்ஸ்ட் அப்படின்னா நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஏற்கனவே ஒரு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பனாக இருந்தால் கூட இன்னொரு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை அலோவ் பண்ணுறதுக்கு தான் மல்டி இன்ஸ்ட். அப்புறம் நோ செஷன். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் நிறைய டேப்ஸ் இருக்குன்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து ஓப்பன் பண்ணால் கூட திரும்ப அது லாஸ்ட் செஷனில் என்னென்ன டேப்ஸ் இருந்துச்சோ அதோட தான் ஓப்பன் ஆகும். ஸோ அது எனக்கு தேவையில்லை அப்படின்னா நோ செஷன் அப்படின்ற பேராமீட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிட் வந்து இதை வந்து கான்ஃபிகரேஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு கிட் ரெபாசிட்டரிக்கு போய்க்கலாம். நான் வந்து என்னோடய டீல லேர்னிங்கில் கிட்டில் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே போயிட்டேன். ஸோ இதில் போய் கிட் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். ஒர்க்கிங் ட்ரீ க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம சும்மா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம், டச் டம்மி அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ கிட் ஸ்டேட்டஸ் பார்ப்போம். சாரி, நான் டம்மின்னு ஏற்கனவே ஒரு ஃபைல் வச்சுருந்துருக்கேன். ஸோ டச் டம்மி டூ, டம்மி டூ அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ் டம்மி டூன்னு ஒரு ஃபைல் இருக்குன்னு சொல்லுது. இதை நம்ம கிட்டில் ஆட் பண்ணுவோம், கிட் ஆட். ஸோ இப்போ வழக்கமாக நம்ம கிட் கமிட்டில் ஹைஃபன் எம் கொடுத்து ஒரு கமிட் மெசேஜ் கொடுப்போம்ல, அப்படி கொடுக்காம வெறும் கிட் கமிட் மட்டும் கொடுத்தோன்னா கிட்டோட டிஃபால்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகி அதில் நம்மளை மெசேஜ் என்டர் பண்ண சொல்லும். ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், கிட்டோட டிஃபால்ட் எடிட்டர் மாறிடுச்சு. இப்போ வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் ஆகி நம்மளை வந்து கமிட் மெசேஜ் கொடுக்க சொல்லுது. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கன்வீனியன்ஸ்னா, ஐ ஆம் கமிட்டிங் டம்மி டு ஆஸ் அ நியூ ஃபைல். இந்த மாதிரி நான் மல்டிபிள் லைன்ஸ் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். கொடுக்க வேண்டிய மெசேஜ் கொடுத்தோம்னா கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்சஸை கமிட் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த டெக்ஸ்ட் எடிட்டரை வேணாலும் நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச எடிட்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா அதை போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச எடிட்டரை என்விரான்மெண்ட் வேரியபிளில் போய் செட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கிட் கான்ஃபிக் ஹைஃபன் ஹைஃபன் குளோபல் கோர் டாட் எடிட்டர் அப்படின்றதுல இந்த மாதிரி கோட்ஸ்க்குள்ள உங்களுக்கு பிடிச்ச எடிட்டரை நீங்கள் கொடுத்துக்கலாம். நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் நான் வந்து ரெண்டு ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணேன், மல்டி இன்ஸ்ட் அப்புறம் நோ செஷன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.